புதுச்சேரியில் போகியை ஒட்டி பொருட்களை எரித்ததாலும் கடும் பனிப்பொழிவின் காரணமாகவும் நகரமே வெள்ளைப்போர்வை பொருத்தியபடி காணப்பட்டது. சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத நிலையில் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். கடலூரிலும் இதே நிலையை காணப்பட்டது. எங்கு பார்ப்பினும் பனியுடன் புகையும் சேர்ந்து காணப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். சாலையில் வாகன ஓட்டிகளும் மிக கவனமாக வாகனங்களை ஓட்டிச் சென்றனர். இதேபோன்று சென்னை மதுரவாயலில் எதிரே இருக்கும் நபர் கூட தெரியாத அளவுக்கு பனியுடன் புகை சேர்ந்து காட்சியளித்தது. பொங்கல் பரிசு தொகுப்பு பெற இன்றே கடைசி நாள் என்பதால் பரிசு தொகுப்பு பெறாதவர்கள் உடனடியாக ரேஷன் கடைக்கு சென்று அவற்றை பெற்றுக் கொள்ளும்படி அறிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு சார்பில் கடந்த 10ஆம் தேதி முதல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய், 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, 1 முழு கரும்பு உள்ளிட்டவை வழங்கப்படுகிறது. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் டோக்கன் வழங்கப்படாத தகுதி வாய்ந்த பயனாளர்களும் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டது. பரிசு தொகுப்பு பெற இன்று கடைசி நாள் என்பதால் டோக்கன் பெறாதவர்கள் விரைவில் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக் கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுவரை 90% பயனாளர்கள் பொங்கல் தொகுப்பை பெற்று சென்றுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து நியாய விலைக் கடைகளில் மீதமுள்ள பொங்கல் தொகுப்பு மற்றும் ரொக்கப்பணத்தை இன்று மாலை சரக அலுவலகங்களில் ஒப்படைக்க பணியாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது.